எல்லோருக்கும் நன்றி. மகிழ்ச்சி ஒரு நீண்ட நிகழ்வாக மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் எந்த சலசலப்பும் இல்லாமல் நீங்கள் இருக்கப்பவே இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்து பொம்மை நாயகி ஷான் இதில் பேசியிருந்தேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் வந்து இவ்வளோ கோர்வையாக எல்லாரும் பற்றியும் பேசிட்டு போயிருக்காங்கண்ணா. நான்லாம் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் அப்போ வந்து நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கரெக்டாக பேசுனான்னு பார்க்குற அளவுக்கு ஒரு படபடப்பு எனக்கு இருந்தது. ஆனால் ஷானோட நிதானத்தை இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஷான் என்கிட்ட அவ்வளோ பேசினதில்லை, சும்மா ஏதாவது பேசுவான், அப்பயும் ஃபுல்லாலாம் பேச மாட்டான், சும்மா லைட்டாக ஏதாவது பேசுவான். ஆனால் வந்து இவ்வளோ தெளிவாக நீட்டாக பேசுனது தான். நான் இதை வந்து அவனுடைய படத்துலேயும் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன் நான். ஆக்சுவலி இங்கே பொம்மை நாயகி வந்து யோகி பாபு வேணும்னு கேட்குறப்ப நான்லாம் பேச மாட்டேன், நீயே போய் பேசிடான்னு சொன்னேன். ஏன்னா யோகி பாபு வந்து ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டு, நம்ம வந்து அவர் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்லை போயிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. எப்பவுமே எனக்கு வந்து அந்த பிஸியான ஆர்டிஸ்ட்டுக்கு பின்னாடி போய் நிற்கிறது வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர். எனக்கு நம்ம ஏன்னா வந்து ஃப்ரீயாக எடுக்கணும், எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சினிமான்றது பயங்கரமான ஒரு ஆர்ட் இல்லை, அந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து நம்முடைய காலங்களை நினைத்து அதை வந்து காலியாக்க கூடாது அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அந்த மாதிரியான ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட் கூட போயிட்டு நின்று அந்த ப்ரெஷரை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தோணும் எனக்கு. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், இது யோகி பாபு கூட நீ போய் நின்று செய்ய முடியுமா யோசிச்சுக்கடா. இன்னொன்று யோகி பாபுக்கிட்ட நான் பேச மாட்டேன், நீ ஓகே பண்ணிட்டு வந்தேன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அவன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தான் யோகி பாபு உள்ளே வந்தார். அண்ட் வந்து யோகி பாபு ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு காமெடியனாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர் அவர். ஆனால் வந்து பரிவும் பெருமாளில் அவர் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவருடைய நிறைய படங்கள், அவர் ஒரு காமெடி நடிகனாக இருந்தாலுமே பரிவும் பெருமாளில் மாரி செல்வராஜ் அவர் ஹேண்டில் பண்ண விதம், அந்த ஆஸ்டல்லிருந்து எல்லாத்தையும் மாற்றி அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக அவர் ஈடுகொடுத்து பண்ணியிருந்தார். அப்போ வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபுவில் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் படம் பார்க்குறப்பவும் எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப சூப்பராக யோகி பாபு வந்து பண்ணியிருந்தார். அதில் வந்து ஷானோட செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். இந்த டெக்னீஷியன்ஸ் அவன் சொன்ன இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து நான் எதுலுமே தலையிடல. ஏன்னா எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, கதை படிக்க சில பேர்கிட்ட கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க வந்து கதையை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த கதையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை வந்து பண்ணுமா அப்படின்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் நான் ஒரு முறை நான் படித்தேன், நான் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டெஃபினட்டாக இதை வந்து பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த இது ஒரு சென்சிட்டிவான ஒரு கதை, சென்சிட்டிவான பிரச்சனையை வந்து பேசுகிறோம் நம்ம, இதை ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது சென்சார் நிறைய பிரச்சனைகளை எழுப்பக்கூடும். அண்ட் வந்து ஆடியன்ஸும் இதை ரிசீவ் பண்ணுறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சரியாக இதை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து கைவிறக்கங்கள் மீது எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இல்லை. கைவிறக்கம் வந்து ஒரு விதமான ரசாயன உற்பத்தி, அது வந்து என்னென்னா ஒரு ரசிக்கக்கூடிய மனநிலை தான் அது கழிவுறக்கம். ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுறது, அவன் கஷ்டத்தை பார்த்து ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரசிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அப்போ கழிவிறக்கங்கள் மீது வர எந்த ஒரு பரிதாபமோ இல்லை ஒரு வெற்றியோ அது வந்து ஒரு சரியானதாக இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ கழிவிறக்கம் பேசாத ஒரு படமாக இது இருக்கணும் மீனாக ஃபேஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும், அதை வந்து கரெக்டாக நியாயமாக வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், இது இப்படி தான் பேசணும் அப்படின்றத வந்து ஒரு லவுடாக நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய நான் நம்புகிற விஷயம். அதை வந்து இந்த படம் வந்து பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் அதுதான் இந்த படத்தோட கதை படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் ஷான் கிட்டே வந்து பேசினது. ஷான் வந்து அதில் வந்து எடிட்டர் செல்வா ரொம்ப முக்கியமான ஆள்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவன் தான் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணால் இது உண்மையிலே நல்லா வரும்னா அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சரியாக வந்துடுவாங்க, எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் கவலைப்படாமல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செல்வா வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து இந்த படத்தை பற்றி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருந்தார். சரி அதனால தான் சரி இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பண்ணுறப்போ ஒரு சில நண்பர்களை நான் வந்து இது கூட சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் வந்து முக்கியமாக வேலன் பாம்பேயில் இருக்கார், அவர்
வந்து பரியதம் பெருமாள்ல இருந்து அவர் சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து என்னோட படங்களுக்கு வந்து பண்ணுவார். அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார், திருப்பி கூட வந்து கேட்க மாட்டார். நம்ம படம் முடிச்சுட்டு நான் அடுத்த படத்துக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். சரி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு என் மேலே வந்து பாசமும் நம்பிக்கையும் உள்ள ஆள். அந்த நம்பிக்கையை நான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எந்த வகையிலும் தவறாக பயன்படுத்தாமல் அந்த நிதியை அடுத்த படங்களுக்கு, குறிப்பாக வந்து மோர் கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு அந்த படம் அந்த மாதிரியான பணங்களை வந்து பயன்படுத்தாமல் இது மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூவை ரொம்ப எடுக்க முடியாத இந்த மாதிரி படங்களை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு நம்புற திரைப்படங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் அதை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வேலன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள், பாம்பேயில் இருக்கார் அவர். அவர் ரொம்ப முக்கியம், அவருக்கு ரொம்ப நன்றி.